is a very, very prestigious project for me. And I'm very happy and thankful that I got a chance to be a part of such a lovely project. So firstly, I'd like to thank Shinu Aitla sir, that he believed in me and he thought that I'll be able to carry the role of, pull off the role of Rhea. So thank you, sir, for having me a part of such a huge and prestigious project. Then I have to thank the cinematographer, Manoj sir, for making me look the way he has. I think this is my best look so far. So, Kona Vankit sir for making my character so energetic and so so lovely. So, I'm very, very happy and I really hope that all of you enjoy the film as much as I enjoyed working for it, shooting for it. The music's already become a hit in Telugu and I hope you like it here and please support us and make it a success. National hero Ram Charan nadicha or international Bruce Lee odaya per vacha inda padam oru megaperiya vetraidam yaarukkum vande ப்ரூஸ்லி அந்த பேரை வந்து ஒரு சொன்னாலே ஒரு உணர்வு வரும். கண்டிப்பாக இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ மேசிவாக இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய கிராண்டியூராக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஸ்ரீனு ஒயிட்ல சார், நானும் அவரெல்லாம் ஒன்றா சினிமாவுக்கு வந்தாங்க ஒரே நேரத்தில், ஒரே டைமில். ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல சக்ஸஸாக இருக்கோன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அந்த 13 இயர்ஸ், 14 இயர்ஸ் அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி காம்படிஷனில் சஸ்டெயின் ஆகி வருதுங்கிறது உண்மையிலே டஃப்பான விஷயம். யூ டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் சார், வாட்சிங் ஆல் யோர் ஃபிலிம்ஸ், சாலா ஹாப்பி, தேங்க்ஸ் அண்டு. அண்ட் தென் ராம் சரண் ரொம்ப பிடிச்ச ஹீரோ, சந்தேகமே வேண்டாம். தனி ஒருவனை முதல் முறை பாராட்டிய முதல் ஹீரோ ராம் சரண். இங்கே வந்து ஒரு 2 o'clock எனக்கு மெசேஜ் இளையதளபதி விஜய்கிட்ட வந்து கங்க்ராட்ஸ்னான்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு அன்றைக்கி, ரிலீஸ் அன்னைக்கு. அது வந்து ஆந்திராக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் ராம் சரண், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னென்னா மனப்பூர்வமாக பாராட்டினார். என்னுடைய தனி ஒருவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை ராம் சரண் அதை தெலுங்கில் பண்ணுறது. எவ்வளவோ பாராட்டுகள் அதெல்லாம் கிடைச்சிது. ஆனால் இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ என்னுடைய படத்தை அங்கீகரித்து அந்த செகண்ட் டேயே வந்து அந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைக் நான் நேரில் பார்த்தேன் அவரை. எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் வந்து 96லேருந்தே உண்டு. அப்பா வந்து சிரஞ்சீவி சாருக்கு ஹிட்லருங்க படம், சிரஞ்சீவி சார் வச்ச ஹிட்லர் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஒரு சின்ன பையன், என்னோட ரொம்ப சின்ன பையனாக ராம் சரண் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துலேருந்தே பழக்கம். பயங்கர இன்ட்ரெஸ்டாக ஷூட்டிங் பார்ப்பார், எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க அந்த வயசுலேயே. இன்றைக்கி தனியாக எந்த உதவியும் இல்லாமல் ஜெயிச்சு வர அந்த ஆட்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. எங்கள் அப்பா மாதிரி நிறைய பேர். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தந்தை சாதனை புரிஞ்ச ஒரு நிழல்லிருந்து தன்னுக்கு தனித்தன்மையை காமிச்சிட்டு வெளியே வர ஆட்கள் மேலே அதை விட எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதில் முக்கியமான ஆள் ராம் சரண். லைக் மெகாஸ்டார் சிரஞ்சீவி சார் மாதிரிலாம் ஒரு பேர் எடுக்க முடியாது யாராலையும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய ஷேடோவிலேருந்து தன்னுடைய யூனிக்னஸை காமிச்சிட்டு டேலண்ட்டை காமிச்சு ஒருத்தர் வராருனாக்கா ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ராம் சரண். அந்த ஏன்னா எனக்கு வந்து அப்பா டெக்னீஷியன், சினிமா வட்டத்தில் வந்து டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஆந்திர மக்களே மொத்தமாக எதிர்பார்த்து யார் சிரஞ்சீவி சார் எப்படி வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது அதை உடச்சிட்டு வந்து வண்டர்ஃபுல்லான ஆக்டிங், வண்டர்ஃபுல்லான டான்ஸ். உண்மையிலே ராம் சரண் டான்ஸோட ஃபேன் நான், வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மர். ஸோ கண்டிப்பாக ப்ரூஸ்லி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் எனக்கு தெரியும். சரண்ஸ் குட் ஃப்ரெண்ட் அண்ட் யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் ஹீரோஸ் ஆடியோ லான்ச்க்கு வருவாங்க, ஹீரோயின் வரமாட்டாங்க. இன்றைக்கி ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோ இல்லைங்க. பட் ஐ ஹர்ட் ஹி மிஸ் த ஃப்ளைட் அண்ட் இட்ஸ் பீன் டபிங் டில் 5 இந்த மார்னிங் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படமே வந்து 15th சார், 15th ரிலீஸ் பண்ணுறாங்க, 16th. அதுக்காக லாஸ்ட் மந்த் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மெட் சரண் ஓவர் த பாஸ்ட் 2-3 weeks இன் ஹைதராபாத் அண்ட் டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டுருக்கு. I wish the team all the best for this film. Charan is a very interesting person. அவருடைய அந்த லினேஜ் இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றதுனால அவர் என்ன படம் பண்ணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். பட் அவர் அந்த மாதிரி இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனியொருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய
அவர் பண்றதுக்கும் அது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் அதில் நான் ரசிச்சேன்னா அதில் எனக்கு வருத்தம் தான், அவர் ராஜாவோட தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டைரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் வை யூனோ ராஜா இஸ் நாட் டூயிங் தட் ஃபிலிம். பட் ஐம் ஷுர் ராஜா யூல் டூ இஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம். ஐம் வெரி ஷுர் தட். ஸோ ஐட் லைக் டு விஷ் திஸ் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் திஸ் ஃபிலிம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது என்னுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி. இது சிரஞ்சீவி சார் வந்து டான்ஸ் மாஸ்டர் எனக்கு சான்ஸ் கொடுக்கலனா நான் வந்து தெலுங்கில் நம்பர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ எனக்கு லைஃப் கொடுத்ததே சிரஞ்சீவி சார் தான். ஸோ அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து பண்ணும்போது அது என் வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நான் ஃபீல் ஆகுறேன். அப்புறம் ராம்சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் எழுந்து ரொம்ப டைமிங்கெலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பா போல். எதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ சேட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி கூட வந்து இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோன்னு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வர்றதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடும் கன்ஃபார்ம் பண்ணி வர்றதுக்குன்றதால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண முடியல சரண் சாரால். இன்னொரு 1 வீக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களை எல்லாரையும் பார்க்குறோன்னு அவர் விரும்பியிருக்கார். கண்டிப்பாக வந்து பார்ப்பார். நம்மளை விட அவருக்கு தான் கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னும்போது அவர் பார்த்திங்கனா ரொம்ப வருத்தப்படுவார். சரண், நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற பொசிஷனில் நாங்களாக இருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்புறம் சரண் சாரை பற்றி நான் ஒரு 2 வார்த்தை சொல்லணும். அண்ணன் சிரஞ்சீவி சார் வந்து இந்த தாய் தாய் தாமா சாங் முடித்த உடனே அந்த சாங் ஆடி முடித்தோடனே சரண் சார் எல்லோரும் தான் போய் உட்காந்து பார்த்தோம் நாங்கள் படம். சாங் முடித்து ஆடி வந்தோடனே என்கிட்ட சொன்னார் சிரஞ்சீவி சார், அடுத்தது தம்பியை தான் ஹீரோவாக இறக்கலான் இருக்கோம், எப்படிப்பா உள்ளே கூட்டின்னு போய் ஒருத்தர் டான்ஸ்லாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே அப்படின்னாரு. நான் உள்ளே கூப்பிட்டு போய் கொஞ்சம் மூமெண்ட்லாம் பார்த்தேன். ஆடி முடித்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் மேரேஜ் வந்தது. அந்த சிஸ்டர் மேரேஜில் ஸ்டேஜில் சரண் ஆட வைக்கலாம்ப்பா, ஃபஸ்ட் டைம் எப்படி ஆட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னாரு அண்ணன். ஆ ஓகே, நான் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1 வீக் வந்து சரணுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தோம். கொடுத்த உடனே அப்போ சிரஞ்சீவி சாருடைய அந்த பயத்தை பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வெளியே வரோடனே அவன் வெளியே நின்றுட்டுருப்பார், என்னடா ஓகேவா வந்துடுவானா அப்படிலாம் கேட்பார். சொல்கிறேண்ணே அப்படி இதேமாதிரி 1 வீக் போயிட்டு ஸ்டேஜில் அன்றைக்கி ஈவினிங் ஆடும்போது சிரஞ்சீவி சார் கேட்டார், என்னப்பா ஸ்டேஜில் தைரியமாக ஆடிடுவானான்னு. அண்ணே கவலையே படாதீங்க, பையன் தூள் கலப்புறான். ஆ இதல் தெலுங்கு சார் ஓகே. லோப்பில் நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் இச்சு பைட்டுக்கு வச்சின வெண்டனே சிரஞ்சீவி கார் அடிக்கார், ஏன்ட்டம்மா இது நாங்கள் பயங்கரம் வந்து ஸ்டேஜில் ஆடேஸ்தா அந்திர முந்திரி ஃபஸ்ட் டைம் ஆடுத்துனாரு, சரண் ஆடுத்தாரா லேதான்னு அடிக்கார். நீ செப்பேன் மனக்கன்னா பாகம் சேஸ்துனாரண்ணா, மனக்கண்ணா கான்ஃபிடென்ட் எக்கோ இருந்தான், கான்ஃபிடென்ட் சாலா கான்ஃபிடென்ட் அண்ணா, இந்த சைலண்ட்டுக்காக உன்னட ஏன்றான்னு. புலி எப்படி சைலண்ட்டுக்கானே உண்டது. ஸோ அப்பாய் கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட் சூஸ்தே நாக்கே எல்லாம் அனுப்பிஸ்துந்த அண்டே சிரஞ்சீவி அடிக்காது, ஏ மார்க் இஸ்தாவோட அடிக்காது, நீ 90 மார்க் இஸ்தானானா அண்ணு. அது ஏன்றா 100 செப்பலது, எவர் வச்சுனா ஈ ஃபீல்டுக்கு டான்ஸில் 100 மார்க் அண்டே நூவேண்ணா நீக்கு தர்வாத்தானே அந்த அந்தக்கே 10 மார்க் தக்கிச்சான் நேனு. நீக்கேனா பாகா ஆடவச்சு கானி நா மைண்ட்ல நான் அண்ணைய தர்வாத்தானே அந்தரு அனுக்குனானு. ஸோ தானவல்ல நேன் அலா செப்பேன் அண்ணானு. ஸோ ஆ பைட்டுக்கு வச்சு ஆ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஈவினிங் சூடாலி சரண் ஆடிந்து அக்கட எல்லா சேசாரంటే ஈவினிங்லோ நாக்கு பயம். ஃபர்ஸ்ட் டைம் டான்ஸ் நேர்பிச்சானு எல்லா ஆடுதாரோ லேது நாக்கு பயம்லோ உண்ணானு. சூஸ்தே வச்சி சிம்பேசர சாங். ஸோ ஓபனிங் పిక్చర్లో ఫస్ట్ సాంగ్ నేనే చేశాను, ఆ సాంగ్ చేసేప్పుడు కూడా చాలా సంతోషం. సో ఈ పిక్చర్ పెద్ద హిట్ అవ్వాలి. అలాగే చీనివట్ల డైరెక్టర్ గారు ఫిలిం అన్ని ఫిలిం చూస్తున్నాను, మంచి మాస్గా ఉంటుంది. ఆ మాస్ డైరెక్టర్ ఈ మాస్ హీరో ఇద్దరు కలిపి చేసే ప్రోగ్రాం వచ్చి చాలా పెద్ద హిట్ అవ్వాలని నేను నమ్ముతున్న రాఘవేంద్ర స్వామి కోరుకుంటున్నాను. అప్పుడే ఇంత పడం మిగపెరి హిట్ అవునాను. చీన్ వైట్ల సారు
चिरंजीवी सार पयन सेंद पंडर पड़ों मिगे परी इट्टावननु ना वनगर राघवेंद्र स्वामी वेंडिकिरान वंददिलेंद पंजाब पंजान कत्तिट्टिरुंदांग एक्चुअली दैट इज माय அது வந்து என்னோட தெலுங்கில் பண்ண முதல் படம் ஆக்சுவலாக அண்ட் ப்ரூஸ்லி த ஃபைட்டர் ஐ திங்க் ஸ்ரீனிவாட்டில் சார் ஐ திங்க் இட்ஸ் கோட் ஃபேன்டாஸ்டிக் எனர்ஜி அண்ட் நீங்கள் மெலடி சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மெலடி ஆரம்பிக்கும் அப்படியே அதில் ஒரு பயங்கரமான எனர்ஜி அதுலேயும் வச்சுருக்கீங்க அண்ட் ஐ திங்க் த விஷுவல்ஸ் ஆர் லுக்கிங் ரியலி ஸ்டன்னிங் யார் பிகாஸ் ஹீரோயின் இஸ் லுக்கிங் வெரி பிரிட்டி அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் ராம் அஃப்கோர்ஸ் இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி ஸ்டைலிஷ் ஸ்டன்னிங் ஐ திங்க் இஸ் புல் டவுன் லாட் ஆஃப் வெயிட் இன் திஸ் இஸ் லுக்கிங் ரியலி நைஸ் அண்ட் டோன்ட் is looking stunning so I wish Ram the entire time all the very best inda padatha porathavulla oru rendu moonu vishayangal konjam theliva pesanum aase enakku enna na modhalla Ram Charan puliki pirandathu poonai agadhu puli pitta pilli kaadu Ram Charan gurinchi ekku cheppavalsam pan ledhu manam already anni chusam చాలా గొప్పగా చేస్తున్నాడు నేను కొన్ని విషయాలు చెప్పాలి నాకేంటంటే నేను 1983లో వచ్చి చిరంజీవి గారి పిక్చర్ని మొదట డబ్ చేశాను తమిళ్లో ఫస్ట్ పిక్చర్ ఆరణి మంటలు అనే పిక్చర్ని ధర్మచక్రం టైటిల్లో ఇంకా రిలీజ్ పన్నాను నాకు మొదల పడం 83లో అప్పుడు వంద 96లో వంద అవరు వచ్చి నన్ను మళ్ళీ స్టేట్ పిక్చర్ హిట్లర్ని ஒரு படம் எடுத்தேன் பெரிய ஹிட்டாச்சு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த புரொடியூசரும் பத்ரகாளி பிரசாத் அவர்களும் இப்போ ராம் சரண் வச்சு படம் எடுத்துகிட்ருக்காரு இன்னும் 10 இயர்ஸ்க்குள்ளார அவரை வச்சு ஒரு ஸ்டைட் பிக்சர் எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி ஆகும் புரூஸ்லி அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கு நான் வரும்போது நான் வந்து புரூஸ்லி ட்ரூ ஸ்டோரின்னு ஒரு படத்தை இங்கிலீஷ் படத்தை வந்து ரீஎடிட் பண்ணி தமிழ்நாடு தெலுங்கு ஆந்திரா எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ண பெரிய ஹிட்டாச்சு அதே மாதிரி இப்போ புரூசலி டூங்கிற படத்துக்கு நான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கிறேன் நிறைய ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த படமும் வெற்றி அடைஞ்சு செல்வந்தருக்கு வந்து நான் வாழ்த்தினேன் அது ரொம்ப நல்லா போச்சு இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும் சீனு வைட்லா டைரக்டர் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் சீனு வைட்லாவை எப்படி ராஜா எப்படி நான் வளர்த்துட்டு வந்தனோ சீனு வைட்லாவும் என் மேலே ரொம்ப மரியாதையானவர் அதே மாதிரி என்னுடைய சாராம்சம் நிறைய இருக்கும் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸு கதைகள் எல்லாம் என்னுடைய சாராம்சம் நிறைய இருக்கும் அந்த வகையில் நான் சீன வயிற்றில் ரொம்ப பாராட்டினேன் அவர் நிச்சயமாக இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருப்பார் அந்த உழைப்பினுடைய வெற்றி பெரிய வெற்றியாக இருக்கும் நாயகியை பற்றி சொல்லணும் இந்த படத்தினுடைய கதாநாயகி அவங்க வந்து குறுகிய காலத்தில் பெரிய இடத்த ரீச் பண்ணிருக்காங்க அது வந்து அவங்களுக்குள்ளற ஒரு திறமை இல்லைன்னா அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது அதுக்கு அது முக்கியமான காரணம் சின்ன கால குறிய காலகட்டத்திலேயே ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுறாங்க அதனால் இன்னும் அவங்க பெரிய பெரிய இடத்துக்கு போய் ஹிந்தியெல்லாம் ஹைட் பண்ண வேண்டிய வாழ்த்துக்கள் சூர்யா சார் படங்கள் அங்கே டப்பாயி தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறப்ப ஃபங்க்ஷன் நிறையா வந்திருக்காங்க சீனு வைட்லா சார் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டியது எங்களுடைய கடமை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் ராம் சரண் சாருக்கும் சூர்யா சாருக்கும் ஃபேமிலி சைட் பார்த்துக்கிறதாகட்டும் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுறதாகட்டும் எல்லா விஷயங்கள்லேயும் ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும் அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவருடைய படங்கள் மகதீர் ஆகட்டும் மற்ற எல்லா பெரிய படங்கள் வந்து பெரிய லெவலில் இங்கே ரீச் ஆகிருக்கு அந்த வகையில் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நம்புகிறோம் இப்போ சீனு வைட்லா சார் இது வந்து தூக்குடு மிகப்பெரிய ஹிட்டு ஸோ அந்த ஹிட்டை தாண்டி இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அமையன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ப்ளஸ் ராகுல் வந்து பிரியாணிக்கு நாங்கள் பார்த்தோம் வெங்கட் பிரபு எல்லாம் டைஷூட் வந்திருந்தாங்க ஸோ அந்த டைம் சுகுமார் சார் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் ஸ்டுடியோவில் பார்த்தேன் அப்போ சார் பேசிகிட்ருக்கிறப்ப ஹீரோயின் தேடிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவர் டெஸ்ட் ஷூட் பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார் அப்புறம் இப்போ சுகுமார் சார் படம் ஜூனியர் என்டிஆர் சார் படம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஸோ அவர் மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க தெர் இஸ் அ லாங் கேரியர் ஃபார் அர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் அ ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் கோனா வெங்கட் சார் படத்தோட டைலாக் ரைட்டர் அண்ட் ரைட்டர்
So very happy. Nariya periya association irukku Surya saroda Kona sir irukku. So very happy that this film is going to be a big success. Plus Thaman, I wish the whole team, including Thaman and Manoj, everyone, a big success. Rosalie padatha pathi sollona kandipa indha padam telugu la mattum illa tamil la periya hit aagum. ஏன் ஹிட் ஆகும்னா இதில் நடிச்சிருக்கிற எங்கள் ஹீரோ ராம்சரண் அவர்கள். ராம்சரண் படங்கள் தெலுங்குல மட்டும் இல்லை, எல்லா படங்களும் தமிழிலும் கூட பெரிய ஹிட் ஆகுது. உதாரணத்துக்கு எங்களுடைய ரட்சா, எங்கள் பேனரில் உருவாங்கின ரட்சா ரகலைன்ற பேரில் நாங்கள் இங்கே தமிழில் ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் தெலுங்குல எப்படி ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிதோ அதே மாதிரி இந்த படத்துக்கு, இந்த ரகலை படத்துக்கும் பெரிய ஓப்பனிங் கிடச்சிது. அந்த மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய கண்டிப்பாக வெற்றி பட கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படம் ஆகும். அது மட்டும் இல்லாத இந்த படத்தில், இந்த படத்தின் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா அவர் ஏற்கனவே நிறைய வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தமன், அவர் தமிழிலும் சரி தெலுங்குலும் சரி ரெண்டு லாங்குவேஜிலும் பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு டீமு. இந்த டீமு கண்டிப்பாக இந்த வெற்றி அமையும். நான் மெகாஸ்டார் சிரஞ்சீவி சாரோட ரெண்டு படம் பண்ணேன், மாஸ்டர் டேடி. அந்த ஷூட்டிங் போது ராம்சரண் வருவார், சின்ன பையன். டெஃபினட்டாக அவன் ஹீரோ இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ அப்போ காட்டவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது சோட்டா கே நாயுடு கேமரா மோனோட ஒரு காஃபி ஷாப்பில் போகும்போது ராம்சரண் அங்கே உட்காண்ட்ருந்தார். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணார், சோட்டா ஞாபகம் இருக்கா நம்ம டேடியும் போது பார்த்த பையன், ஹா ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ. நெக்ஸ்ட் எங்கிட்ட சொன்னார் இவர் சீக்கிரமாக ஹீரோவாக போகிறாரு. உண்மையாகவே நான் வந்து பயந்தேன். எதுக்குன்னா ஒரு பெரிய மெகாஸ்டார் அவரோட நிழல்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் சிரஞ்சீவி அவ்வளோ வருஷமாக ஹீஸ் பீன் அ ஒன் மேன் இண்டஸ்ட்ரி. அவரோட லெவலில் அவருக்கு அவரோட பையன் கம்பேரிசனில் மாட்டிப்பான். ஒவ்வொரு கம்பேரிசன், அவரை மாதிரி ஒரு எக்ஸலண்ட் டான்சர் கிடையாது, அவரை மாதிரி ஒரு ஃபைட்டுக்கு ஆள் கிடையாது. ராம்சரண் அந்த லெவலுக்கு வர முடியுமான்னு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஆனால் எப்போ மகதீரா பார்த்தேனோ ஆல் மை டவுட்ஸ் ஆர் கிளியர்ட். வாட் அ பர்ஃபார்மன்ஸ். டான்ஸ் சரி, ஆக்ஷன் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி, எஸ் அ நியூ ஸ்டார் ஹஸ் அரைவ்டு தட் டே ஐ நியூ. அண்ட் ஃப்ரம் தட் டே நோ லுக்கிங் பேக். ராம்சரண் step by step has come to another level. Avarkana oru thani iniki peru thavarku iniki audience, and I'm very happy and I'm proud that Ramcharan iniki not only in Andhra has arrived even in Tamil Nadu. Iniki tamil padam avaroda magadhiram nalla odithu avaroda ella padathum inga nalla varaverpu undu. Indha padamum maabarum vetri adaimna na nambaren. Chinu Vaitla, close friend, I have met him many times. Nanum avaru Mohan Babu padathila சேர்ந்து டைரக்ட் பண்ணிட்டுருந்தோம். அப்போது ரொம்ப நல்ல மனிதன், ரொம்ப டேலண்டட். அப்போ ரொம்ப கஷ்டப்படுவார் மோகன் பாபு மாதிரி. அவர்கிட்டேருந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு போராடினார். பட் ஃபைனலி ரெடி, லைனாக ஹிட் மேல் ஹிட். அவரோட எல்லா படமும் ஹிந்தியிலே ரீமேக் பண்ணாங்க. எஸ் இன்றைக்கி தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் கவுன் டு அனதர் லெவல். இது தெலுங்கு ஃபிலிம் சினிமா எல்லாமே ஹிந்தியிலையும் தமிழ்லையும் ரீமேக் பண்ணிட்டுருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் மேக்கிங் தி ஹோல் மியூசிக்லேருந்து எல்லாமே தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஹஸ் கான் டு அனதர் லெவல். அண்ட் ஐ வெரி ஹாப்பி ராம்சரண் ஹாஸ் கம் ஆஃப் ஏஜ். அவர் இன்னைக்கு டெஃபினட்டாக தமிழ் நாட்டு மக்களும் சரி ஆல் இண்டியாவில் அவரை வரவேற்பாங்க. ஹீ இஸ் அ பிக் ஸ்டார் அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் இட், ப்ரௌட் ஆஃப் ஹிம். பத்ரகாளி மிஸ்டர் பிரசாத் தாசரி சார்கிட்டேருந்து எனக்கு பழக்கம். இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர், வெரி குட் மேன். என்னோடய பாஷா ஹிந்தியில் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணார். ஐ விஷ் த ஹோல் டீம், த ஹீரோயின், சாமிங் ஹீரோயின், த ஹோல் ப்ராஜெக்ட் அ கிராண்ட் சக்ஸஸ். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் சிறுத்தை படம் பார்த்தேன், நான் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஒரு சேஸில் வந்து பேங்காக்கில் இந்த ஐலாண்ட்லலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜ் ஒரு மெகாஸ்டார் சன்னாக இருந்தாலும் அவர் ரொம்ப வளைச்சா தான் முன்னுக்கு வரணுங்கிறது ஹார்ட் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கு. ஃபஸ்ட் ஃபிலிமில்வே ஒரு ஹீரோ இசம் அதில் தெரிஞ்சது. நான் சிரஞ்சீவி சாரோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் ரொம்ப திறமையாக இருக்காங்க. எப்போவுமே தெலுங்கு படங்கள் ரிச்சாகவும் இருக்கும், கிராண்டாக இருக்கும், செலவு பண்ணுறதுலேயும்
போர்ட்ரேட் பண்ணுறதுலையும் அந்த மாதிரி ப்ரூஸ்லி டூ கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். நான் இந்த இந்த படம் ஜூன் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் ஹைதராபாத் பேங்காக்கில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக டீம் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம சென்னை சார், ஐ ஹோப் யூ ஹாப்பி இன் சென்னை. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வெளியில் நான் சீனு வாய்த்தலா சார் படம் சொன்னால் ஃபஸ்ட் எல்லாருமே சீனு வாய்த்தலா ஸோ டூ குடு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பயங்கரமான ரெஸ்பெக்ட் அவருக்கு. அண்ட் ஒரு சின்ன கோஇன்சிடென்ஸ் என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா மெகாஸ்டார் சிரஞ்சீவி சாரோட நடித்தார் சுபலேகான் மஞ்சு பல்லக்கியில். 30 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவர் ராம் சரண் சாரோட நான் நடிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் ரொம்ப கேட்சியாக கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ஸ்டெப் பெட்டுத்துனானு మీ ఆశీర్వాదం కావాలి. ఇది నా డ్రీమ్ కమింగ్ ట్రూ శ్రీను వైట్ల సార్ సినిమాలు చేసేదానికి. థ్యాంక్ యూ సార్, నాకు మంచి క్యారెక్టర్ ఇచ్చినదానికి. అండ్ రామ్ చరణ్ సార్తో నేను మెగా చిరంజీవి సార్ పెద్ద ఫ్యాన్ నేను. అతను సంతోషం చేసేది, ఐఎమ్ వెరీ హ్యాపీ. అండ్ తమన్ హాస్ గివెన్ అ వండర్ఫుల్ మ్యూజిక్. థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ గివింగ్ మీ దిస్ ఆపర్చునిటీ సార్. మెగా పవర్ స్టార్ ఫస్ట్ పిక్చర్ నుంచి లేటెస్ట్ పిక్చర్ వరకు ఎల్లామే సూపర్ హిట్స్. మోహన్ సార్ సన్నమారి పులిబిడ్డన పులే పుట్టాడు. ఇంత పడం తమిళకి రిలీజ్ పంటారు భద్రకాళి ప్రసాద్ సార్. ఇదికి మునాడి శ్రీమంతుడు తమిళ ఆడియన్స్కి రిలీజ్ పండి కుడుతుంటారు, పెరిగ సూపర్ హిట్ అయిచ్చి. ఇంత వర్షం సూపర్ హిట్ పిక్చర్స్లో శ్రీమంతుడు ఒక పడం, అది తమిళ ఆడియన్స్కి కుడతా భాగ్యం భద్రకాళి ప్రసాద్ సార్కి దా కడిచాచి. అదే రోలో ఇంత పడం కూడా సూపర్ హిట్ అయ్యడం సొల్లిటి ఎనికి నమ్మకిరిగే. ఎందుకన్నా సూపర్ హిట్ హీరో రామ్ చరణ్. ఫస్ట్ పిక్చర్ నుంచి ఇన్నికి వరకు సూపర్ హిట్ హీరోయిన్ రకుల్ ప్రీత్ సింగ్. అవంక కెరీర్ స్టార్ట్ అయ్యి ఇన్నికి వరకు ఒక కెరీర్లో ఒక చిన్న యావరేజ్ మారి కూడా ఇల్ల, ఎల్లమే సూపర్ హిట్స్ అంద అమ్మాకి. ఐ విష్ యూ ఆల్ ది బెస్ట్. సీను వైట్ల సార్, ఐ నో హిమ్ ఫర్ ద ఫస్ట్ పిక్చర్ నుంచి ఎనికి నల్ల తెరించేవారు. వెరీ సక్సెస్ఫుల్ డైరెక్టర్, కంటిన్యూస్ ఇన్ ఏ రో సూపర్ హిట్స్ కొడుకురారు. అందమారి టీమ్ సెలెక్ట్ పండి బ్రూస్లీ టూ రాజా సార్ సొన్న మారి ఇది ఇంటర్నేషనల్ లెవెల్లో సక్సెస్ అయ్యి ప్రొడ్యూసర్స్కి నల్ల పేరు కాసు వర్ణం. ఐ విష్ ద ఎంటైర్ టీమ్ ఎ సూపర్ హిట్ అండ్ ఎ గ్రాండ్ సక్సెస్. శీను వైట్ల సార్ ఏనావరం, ఇన్నికి తెలుగులో ఉంది రొమ్మ పెరిగే డైరెక్టర్ దూకుడు మెగా పెరిగే హిట్ అయిచ్చి అదికి మిన్నాడు రెడీయే நிறைய படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. இப்போது தெலுங்குலும் பெரிய டைரக்டர் ஆகும், தமிழில் கூட இந்த படம் பெரிய ஹிட்டாகும். அந்தோட நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. என்னோட பத்ரகாளி ஃபிலிம்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து செல்வந்தன் மகேஷ் பாபு சார் படம் இங்கே பண்ணியிருக்கேன். ராம் சரண் சாரும் இது வர முடியல, ஆனால் 4-5 நாளில் வருவார். முக்கியமாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் வைட்டில் சீனியர் சாருக்கு. ரொம்ப நாள் எங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப மிகப்பெரிய டைரக்டர் இப்போது தெலுங்கில், தமிழ்லேயும் கூட அவர் பெரிய டைரக்டராகும். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும். இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா ராம் சரண், அதாவது டான்ஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே எல்லோரும் சொல்லிட்டாங்க புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு, சேம் மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஃபைட் ஆக்ஷன் மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ராகுல் பிரீத்தி மேடம், இன்னொன்று வந்து இந்த படத்தை மெயினாக சொல்ல வேண்டியது வந்து சீனு சார். ஏற்கனவே வந்து சாருடைய படத்தை நான் வந்து மலையாள ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் துபாய் சீன் படத்தில். அதுவே ரொம்ப செம்ப டெம்போவாக இருக்கும் படம். இந்த படமும் பார்த்திங்கன்னா அதே தான், எல்லா மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், டான்ஸ் மூமெண்ட், ஃபைட், ஆக்ஷன், எல்லா வருஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆல் சக்ஸஸ். இன்னொன்று வந்து பத்ரகாளி பிரசாத் சார், அவர் வந்து பணத்தை பற்றி கவலையப்பட மாட்டார், அவருக்கு தேவை குவாலிட்டி. அந்த குவாலிட்டி என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். ப்ரூஸ்லி டூ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும்
தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி 100 அடிக்கு மேலே பாஞ்சிருச்சு. மெகாஸ்டாரை விட 100 அடிக்கு மேலே குட்டி பாஞ்சிருச்சு. அவர் நடனம் நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோட நடிப்பு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ஸ்டண்டை காட்சி பார்த்தோன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சாலை 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 பாக வந்து ஸ்டண்ட் காட்சி அவருக்கு. அவர் மாதிரி ஸ்டண்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கார். நான் வந்து புரூஸ்லியோட மிகப்பெரிய ரசிகன். புரூஸ்லி படத்தை பார்த்து அவர் உடம்பு மாதிரியே வச்சுக்கணும்னுட்டு அதே மாதிரி ட்ரைனிங் பண்ணி புரூஸ்லி நுங்சாக்கெலாம் சுற்றி அதே மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலியமாக நான் திரைத்துறைக்கு வந்தேன், சினிமாவுக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து அந்த புரூஸ்லி படம் டைட்டில் வந்து சார் கேட்கும்போது வேறு ஒரு டைட்டிலாக இருந்துச்சு, வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு. அவர் கேட்டார் எல்லா லாங்குவேஜும் வச்சுட்டோம், ஆனால் தமிழில் மட்டும் கிடைக்கலனே. நாங்கள் போராடி போராடி புரூஸ்லி 2 வாங்கிட்டோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடையும். நான் வந்து ராம் சரண் சார்லாம் இங்கே வருவாங்கன்னு நினச்சா வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் நன்றி. ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக போனால் டைரக்டரு சீனு ஒயிட்லா வந்து மிக ஒரு பெரிய டைரக்டரு, மிக அற்புதமான டைரக்டரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தப்போனா எங்கேயோ போயிட்டார். அடுத்த படம் பார்த்தா ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஆகிடுவார் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா ஹாலிவுட்டில் கூட இந்த மாதிரி படம் எடுக்க முடியுமாங்கிறது தெரில. ரோம் நகர்னு நினைக்கிறேன் எடுத்திருக்க இடம், ரோம் லொக்கேஷன் ரோம். ரோம் நகர், ஓ ஆனால் பிரமாதமாக லொக்கேஷன், மனோ பார்க்காத லொக்கேஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் நான் பார்த்தேன், நீங்கள் சீக்கிரம் ட்ரெய்லர் போடுறீங்களா? இருக்கா ட்ரெய்லரு? ட்ரெய்லர் போடுங்க, அதில் தான் ஃபைட்லாம் நல்லா பார்க்கலாம். ஏன்னா எனக்கு முதலே ட்ரெய்லர் காமிச்சாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த புரூஸ்லி 2 தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் மிக அற்புதமான ஒரு வெற்றி படமாக ராம் சரண் அவரை சூப்பர் ஸ்டாருக்கு மேலே ஒரு இடத்துல கொண்டு நிறுத்த வேண்டும். மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களின் மகன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மெகா சூப்பர் ஸ்டார் ராம் சரணின் தந்தை சிரஞ்சீவி சார் என்கிற அளவுக்கு இந்த படம் புரூஸ்லி 2 கொண்டு நிறுத்துங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தோ ஏதோ இல்லைங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரூஸ்லி 2 த ஃபைட்டர் தமிழ் வெர்ஷன் ஆஃப் and Tamil version and the Telugu version of Bruce Lee, the fighter. First of all, I have to thank our director Srinu Vaitla garu, Rakul Preet Singh garu, Kona Venkat garu, Gopi Mohan garu, and Praveen Kumar garu, those who have come all the way from Hyderabad to attend this function to launch the audio. And all of suddenly our mega power star Ram Charan garu, he has worked for the dubbing till today morning up to 5 a.m. For that reason, he couldn't catch the flight and he is not able to come for that. And we have tried our level best, even for a chartered flight, he wanted to come attend for this audio launch program. But unfortunately, he is not able to come for this function. And within a week's time, he wanted to come and attend all the press, and he will come and give a very big press meet over here within a week's time. And once again, Lawrence Garu for accepting this, R.B. Chaudhary Garu, Katakata Prasad Garu, Jaguar Garu, Vishnuvardhan Garu, Janvel Raja Garu, Raja Garu director, and editor Mohan Garu, who all have come for this audio launch. I am very happy. And in this movie, mega power star Ram Charan garu, he has done an extraordinary performance in the movie, whereas songs of Taman garu is super duper hit. Rakul Preet Singh garu also, she has done an extremely well in this movie, whereas our Srinu Vaitla garu, this picture, it is a super duper hit and it is a biggest blockbuster for Ram Charan garu in his career, I am telling you. And it has come out very well, very well it has come out. And I have to thank my sincere thanks to Danaya garu, the producer, and Ram Charan garu, Srinu Vaitla garu, and Praveen garu for giving me an opportunity to release this movie in Tamil, Malayalam, and whereas in Telugu also. I'm very happy to release this movie. And one more thing, this is the first movie of Ram Charan garu. Before release of the movie, I am making it as a simultaneous release. I have sold each and every area of this movie
and I have to congratulate all the distributors, those who came forward, and they have gotten 100% confidence of this movie, and they have taken the movie. All areas has been sold out. I am very thankful to Srinu Vaitla garu, Ram Charan garu, and one and all. Thank you very much, sir, for giving this opportunity. And the music is an extraordinary music he has given, and the photography of Manoj Paramahamsa garu, very well photography it has done. And I am very happy to release this movie, and I am thankful to each and everyone, those who have attended this audio function. I am thankful to each and everyone. Thank you very much.